formula students ipo example 9.61 second model la pandrom so using integration find the area of the region which is bounded by x axis the tangent and normal to the circle drawn at 1, √3 adhe padam dhaan pona tharava enna pannom padam enna puriyuda adhavadhu nama x axis அடுத்து இந்த அதாவது ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு சர்க்கிளில் 1, √3ங்கிறது ஒரு பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டில் டேஞ்சன்ட் வரையணும் நார்மல் வரையணும் கரெக்டாக அந்த டேஞ்சன்ட் அந்த நார்மல் நம்ம வரையணும் இந்த இந்த மூணுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரீஜியனோட ஏரியா தான் இப்போ நமக்கு தேவைப்படுது புரியுதா இப்போ இந்த 1, √3ங்கிற பாயிண்ட்டு சர்க்கிளுக்கு மேலே இருக்குது அது வழியாக நான் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன் நார்மல் வரைஞ்சிருக்கேன் எல்லா சர்க்கிள்ஸ்க்கும் நார்மல் எப்படி இருக்கும்னா சென்டர் வழியாக பாஸ் பண்ணணும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரி அடுத்து இங்கே நீங்கள் சார் இந்த ஈக்குவேஷன் வந்து சென்டர் எழுதியாச்சு ரேடியஸ் எழுதியாச்சு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் 1, √3 நம்ம ஃபார்முலா தெரியும் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஒய் ஒன் ஈக்குவல் டு 4 அதில் நீங்கள் 1, √3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் √3 ஈக்குவல் டு 4 இதுதான் நம்மளோட டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் இப்போ எனக்கு நார்மல் வேணும் இந்த லைனுக்கு நார்மல் எப்படி இருக்குன்னா பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு கே அதாவது எக்ஸ் இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் இடம் மாற்றிட்டு நடு புரிய மாற்றிடணும் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக என்ன செய்யலாம் கான்ஸ்டன்ட்டை வந்து சீட் பண்ணும்பொழுது எக்ஸுக்கு எக்ஸ் ஒன் ஒய்க்கு ஒய் ஒன் போட்டிங்கன்னா வந்துடும் ஏம்மா அதில் நீங்கள் வந்து 11th நீங்கள் படிச்சிருக்கீங்கம்மா நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னொன்று என்ன தெரியும் எல்லா நார்மலும் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அதனால் கான்ஸ்டன்ட்டே வராது நம்ம வெறும் பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு 0 போதும் ஸோ அதான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இந்த √3 கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்துருச்சு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்துருச்சு இந்த மிடில் சைனை மாற்றியிருக்கோம் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா இல்லை இந்த ரூல் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் பட் ஆக்சுவலாக இது வந்து டைரெக்டாகவே நமக்கு வருது ஓகே இப்போ நம்ம இந்த எப்படி செகண்ட் மாடலில் நம்ம எப்படி இந்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக அது எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த ஏரியா வந்து பவுண்டட் பிட்வீன் ரெண்டு ஹரிசாண்டல் ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இன்னொன்று இந்த 1, √3 அது வழியாக போகிற ஹரிசாண்டல் ஸோ இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 0 இது வந்து ஒய் ஈக்குவல் டு 3 இப்போ இந்த ரெண்டு ஹரிசாண்டலுக்கும் நடுவில் தான் நம்மளுடைய ஏரியா இருக்குது புரியுதா அப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த ஒய் ஆக்சிஸை மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்போது இந்த ரெண்டு அதாவது இது ஒரு லைன் கட் பண்ணுது ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு பவுண்டரிக்கு இடையிலும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் லெஃப்ட் கர்வ்லேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சி மைனஸ் சாரி ரைட் கர்வோடைய எக்ஸ் வேல்யூலேருந்து இந்த லெஃப்ட் கர்வோடைய எக்ஸ் வேல்யூ சப்ராக்ட் பண்ணி டிஒய் போட்டு நம்ம செஞ்சிடலாம் ஸோ எக்ஸ் டி மைனஸ் எக்ஸ் அண்ட் டிஒய் ஸோ இதில் ரைட் யாருன்னா டேஞ்சன்ட் லெஃப்ட் யாருன்னா நார்மல் அப்போ டேஞ்சன்ட்லேருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க மைனஸ் நார்மல்லேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செஞ்சிடலாம் ஆக்சுவலாக அந்த டேஞ்சன்ட் எங்கே போகுது இது எக்ஸ் ஆக்சிஸ் தான் கட் பண்ணுது அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அதான் இங்கே செஞ்சுருக்கேன் டேஞ்சன்ட் பிடி வந்து மீட்டிங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த ஒய் வந்து 0 இருக்கும் அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 4 வருது அப்போ அந்த டி பாயிண்ட் வந்து 4, 0 புரியுதா சரி இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த இந்த மெத்தடில் வந்து இது நமக்கு தேவைப்படாது போன மெத்தடில் தான் தேவை இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஃபார்முலா போட்டுருவோமா ஸோ ரெக்வயர்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இந்த ஹரிசாண்டல்ஸ் தானே ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 √3 டேஞ்சண்டோட எக்ஸ் மைனஸ் நார்மலோட எக்ஸ் டேஞ்சண்டோட எக்ஸ் மைனஸ் நார்மலோட எக்ஸ் சரி இப்போ இந்த டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் இது இது தானே எக்ஸ் ப்ளஸ் ஒய் √3 ஈக்குவல் டு 4 இப்போ எனக்கு இதில் எக்ஸ் வேணும் அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் இன்டெக்ரல் ஃப்ரம் 0 √3 இதில் எக்ஸ் வேணும்னா 4 − y √3 அப்படின்னு வரும் ஓகே இது ப்ராக்கெட் மைனஸ் இப்போ நார்மல்லேருந்து நமக்கு எக்ஸ் வேணும் எக்ஸ் √3 இஸ் ஈக்குவல் டு ஒய் கரெக்டாக எக்ஸ் √3 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் வேணும்னா y/√3 அப்போ இது வந்து y/√3 இந்த ப்ராக்கெட் தேவையில்லை ஸோ மொத்தமாக போட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் டிஒய் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன செஞ்சு இன்டகிரேட் பண்ணணும் செய்யலாமா ஸோ ஃபஸ்ட்டு 4 வரும் கான்ஸ்டன்ட் இப்போ ஒய் வச்சு இன்டகிரேட் பண்ணால் ஒய் வந்துடும் இப்போ மைனஸ் √3 ஒரு கான்ஸ்டன்ட் அது எழுதிக்கலாம் பக்கத்தில் ஒய் இருக்குது ஒய்யை ஒய் வச்சு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அது y²/2 மைனஸ் இது y/√3 இதில் 1/√3 தனியாக பிரிச்சுட்டு ஒய்யை பாருங்கள் ஸோ ஒய்யை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் y²/2 அப்படின்னு உங்களுக்கு வரும் புரியுதா
So, the limit is that is 0 to root 3. Correct? 0 to root 3. This is the one. If you have upper limit, lower limit, it will be 0. So, this is nothing but 4 into root 3 minus root 3 by 2 into root 3 ki square minus 1 by 2 into root 3 into root 3 over square. That is 4 root 3 minus root 3 square padna 3. 3 is 3 by 2 root 3 minus root 3 over square is 3. அப்போ இது வந்து 3 by 2 root 3. இந்த root 3 மேல இருக்கு இதுல root 3 கீழ இருக்கு. கரெக்டா? இப்போ இத பாருங்களே 3 எப்படி எழுதலாம்? root 3 into root 3 னு எழுதலாம். அப்ப கீழ ஒரு root 3 போறும்போது என்ன வந்துரும்? root 3 மட்டும்தான் வரும். சோ இத எப்படி எழுதலாம் அப்படிங்க கேட்டா this is 4 root 3 minus 3 by 2 root 3 minus இதுல root 3 போச்சுனா root 3 by 2. சோ that is nothing but 4 root 3 minus இது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்க்கலாம். இது மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பை டூ இன்ட்டு ரூட் த்ரீ, இது மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ. அப்போ ரெண்டையும் சேர்த்தா மைனஸ் ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ. ஸோ இதில் கட் பண்ணோம்னா டூ வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஃபோர் ரூட் த்ரீ மைனஸ் டூ ரூட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு டூ ரூட் த்ரீ ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ எந்த மாடல் பிடிக்குதுமா உங்களுக்கு? உனக்கு என்ன பிடிக்குதோ நீ செய். ரெண்டுமே வந்து ஈஸி தான். ஓகே, பை.